குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 16ல யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி பத்தி பார்க்கலாம் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஷார்ட்டா யூபிஐ அப்படின்னு சொல்றோம் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்சிபிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால உருவாக்கப்பட்டது மெயினா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் எதுக்காக டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக பேங்க்கு கிடையில வந்து பரிவர்த்தனைக்காக உருவாக்கப்பட்டதுதான் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் யாரால டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிபிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால இது ஒரு சிம்பிளான செக்யூரான இமிடியேட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை ரெகுலேட் பண்ணியிருக்கிறது யாரு ஒருங்கமைக்கப்பட்டிருக்கார் வந்து ஒழுங்குபடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானால ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு மெயினா பார்த்தீங்கன்னா குவிக்கா டூ பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு இடையில ஒரு மொபைல் டிவைஸ் மூலயமா ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக குவிக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குரிய மெத்தட் தான் என்னது பார்த்தீங்கன்னா யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இ வேலட்ஸ் மாதிரி இல்லாமல் இ வேலட்ஸ் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா ஸோ இ வேலட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை யூசர் கிட்டேருந்து எடுத்து அதனுடைய ஓன் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ அந்த இ வேலட் மாதிரி இல்லாமல் இந்த யூபிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுதோ என்ன வர ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே அந்த ஃபண்டை வந்து வித்ட்ரா பண்ணப்படும் அல்லது டெபாசிட் பண்ணப்படும் இந்த யூபிஐல ஸோ இதுதான் இ வேலட்டுக்கும் யூபிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது மட்டும் இல்லாம பியர் டு பியர் அது மாதிரி கூட ப்ரொவைட் பண்ணுது அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று அது மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த ரெக்வஸ்ட் மூலமா என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு அந்த தகுந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் தேவையோ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் தேவை மாதிரி கன்வின்ஸ் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பியர் டு பியர் கலெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஸோ இட் இஸ் டெவலப் மெயின்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஐஎம்பிஎஸ் ஐஎம்பிஎஸ் அப்படின்றது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸை குறிக்கும் உடனடி கட்டண சேவை ஸோ இந்த அடிப்படையில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது தான் யூபிஐ அப்படின்றது இந்த யூபிஐனுடைய டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணணும் துவங்கணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ் வந்து உபயோகப்படுத்துது ஒன்று குளோபல் அட்ரஸ் இன்னொன்று லோக்கல் அட்ரஸ் குளோபல் அட்ரஸ் அதாவது உலகளாவிய முகவரி அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி இந்த கோடையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான் குளோபல் அட்ரஸ் உலகளாவிய முகவரி அப்படின்றது அதே லோக்கல் அட்ரஸ் அதாவது உள்ளமை முகவரி அப்படின்றது ஒரு வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் மெய்நிகர் செலுத்தல் முகவரி அப்படின்னு சொல்றோம் இந்த வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் ஷார்ட்டா விபிஏ அப்படின்னு ரெஃபர் பண்றோம் அதை எப்படி நம்ம அழைக்கலாம்னு பாத்தீங்கன்னா யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விபிஏ அப்படின்றத ஒரு யூனிக் ஐடி இப்போ இமெயில் ஐடினா இருக்கும் இல்லையா அந்த மெயில் ஐடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக் யூனிக்னா தனித்தன்மையுடன் ஒருத்தருக்கு ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கக்கூடியது யூனிக் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஐடி நம்மளுடைய இமெயில் ஐடி மாதிரி இருக்கும் மெயினாக எதுக்காக இது பயன்படுது இந்த விபிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சென்ட் அண்ட் ரிசீவ் மணி நிறைய பேங்க்ஸ்லேருந்து ஆர் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இஷ்யூவர்ஸ்லேருந்து மணியை வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடியதான் இந்த விபிஏ அப்படின்றது ஸோ பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விபிஏ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் எப்படி அப்படின்னா ஆதார் நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் ஆகிருக்கிற ஃபோன் நம்பரை பயன்படுத்தி விபிஏ வந்து கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விபிஏ என்ன பண்ணுன்னா இட் ரீப்ளேசஸ் அ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒவ்வொரு பேமெண்ட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம் பின் அப்படின்றது இட்ஸ் ரிக்வயர்ட் எம் பின் அப்படின்றது ஒரு மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை குறிக்கும் ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம் பின் அப்படின்றது அவசியம் இந்த யூபிஐ மூலயமா ஒரு சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபெசிலிட்டியை வந்து இந்த யூபிஐ கொடுக்குது சில யூபிஐ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இட் வில் அலவ் த கஸ்டமர்ஸ் இந்த டிரான்சாக்ஷனை வந்து சப்போஸ் விபிஐ இல்லை அப்படின்னா ஆதார் நம்பர் வச்சு யூஸ் பண்ணக்கூட முடியும் டிரான்சாக்ஷனை ஆதார் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணி கூட அந்த டிரான்சாக்ஷன் நடத்த முடியும் சில யூபிஐ அப்ளிகேஷனில் அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு ஸோ இந்த யூபிஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் ஆஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டா ஷார்ட்டா யூஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ யூசர்ஸ் ஹூ டோன்ட் ஹாவ் இன்டர்நெட் யாருக்கெல்லாம் அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இணைய வசதி இல்லையோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த ஆஸ்ட்ரிக் 99 ஹேஷ் அப்படின்னு டயல் பண்ணி யூபிஐ சர்வீசஸ் வந்து இந்தியாவுக்குள்ள அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இது எதுக்காகலாம் பயன்பட முடியுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஒரு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, அல்லது வந்து ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கலாம், அல்லது எம்பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அல்லது பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்குரிய நான் ஃபினான்ஷியல் சர்வீஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்எஸ்டி அதாவது யூபிஐ வந்து பயன்படுத்திக்க முடியும். என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டமில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இமிடியட் மணி டிரான்ஸ்ஃபர், அது மொபைல் டிவைஸ் மூலமா எந்த டைமில் வேணால் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 24/7, அதாவது 7 days ஒரு வீக்கில் தென் 24 hours பார்த்தீங்க அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபர் இஸ் அவைலபிள். கேன் யூ சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன், ஒரு சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து செகண்ட் அட்வான்டேஜஸை சொல்லலாம். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிளிக் ஆத்தன்டிகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட், ஒரு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து அந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு என்டர் த டீடைல்ஸ், அதாவது கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி, இதெல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸில். தென் இட் வில் பிகம் மச் ஈஸியர், அதாவது டிஜிட்டல் வேலட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை இதுக்கு. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் கம்ஃபர்டபுள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐனுடைய அட்வான்டேஜஸை சொல்லலாம். தட் இஸ் எந்த டைம் வேணால் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், தென் ஒரு சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அதே மாதிரி கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் என்டர் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் வந்து இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5 mark க்வெஸ்சனில் வரும். ஸோ இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். யூபிஐனா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக பயன்படுது, அதில் விபிஐனா என்ன, தென் எம்பின், நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 mark க்வெஸ்சனே வரும். எம்பின்னா என்ன, தென் யூஎஸ்எஸ்டினா என்ன, தென் யூபிஐனுடைய அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் கேஷ் ஆன் டெலிவரி, ஷார்ட்டாக COD அப்படின்னு சொல்கிறோம். Cash on delivery. Cash on delivery. It's also called as collection on delivery. ஒப்படைப்பின் போது பணம் செலுத்தல். இந்த நேம்லேருந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, பர்டிகுலர் குட்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றத குறிக்கும். அதாவது அட்வான்ஸாக பே பண்ணுறதுக்கு இல்லாமல் குட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு பிறகு அமௌண்ட்டை பே பண்ணுறத என்ன குறிக்கும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றத குறிக்கும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் அப்படின்றது கலெக்ட் அப்படின்ற வேர்டில் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கலெக்ட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வித் செக், செக் மூலயமாவோ அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலயமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கலெக்ட் அப்படின்றத ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த COD கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றது ஒரு அடிஷனல் இகாமர்ஸில் அடிஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மெயினாக அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்ததுக்கு பிறகு அவங்க பே பண்ணுறது. ஸோ இட் இஸ் சிமிலர் டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். எப்படி வந்து நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுறீங்களோ, அதே போல் தான் இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றதும். சப்போஸ் அந்த குட்ஸ் வந்து பே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ரீட்டைலர் கிட்டே அந்த குட்ஸ் வந்து திருப்பியும் ரிட்டர்ன் அனுப்பப்படும். ஸோ இதுதான் வந்து COD கேஷ் ஆன் டெலிவரி. தென் BHIM என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, அதை குறிக்கக்கூடியது தான் இந்த BHIM அப்படின்றது. ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில்ட் அண்ட் மெயின்டைன் தர் ஓன் மொபைல் அப்ளிகேஷன். ஒவ்வொரு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பேங்க் ஆகட்டும் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், தே வில் பில்ட் அண்ட் மெயின்டைன், அவங்களுக்கும் தனியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து உருவாக்கி மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த BHIM பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்றது ஒரு மொபைல் ஆப், யூபிஐக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த BHIM அப்படின்றது, அதாவது யூபிஐக்குரிய ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து இது உருவாக்கப்பட்டது, லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 30th December 2016. ஸோ இட்ஸ் ஃபெசிலிட்டேட் மெயினாக வந்து எது வந்து இது வசதிப்படுது ஆர் எதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இ பேமெண்ட்ஸ் டைரக்ட்லி த்ரூ பேங்க்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக.
கேஷ் இல்லாம எலக்ட்ரானிக்ல வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக பயன்படக்கூடியதா இந்த யூபிஐ. சோ அதுக்குரிய இந்த ஆப் தான் பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்ஐஎம், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் ஆப் யூபிஐக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது பை என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வித் திஸ் சாப்டர் 16 இஸ் கம்ப்ளீட்டட். இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.